வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த சிம்பிள் நீங்க கிளிக் பண்றது மூலமா நான் அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சாஸ்திர சப்பரண்டிஸ் இந்த படம் 2010 வந்திருக்கு. இந்த படமும் செமையா இருக்கும், ஒரு மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி. படத்தோட ஸ்டோரி எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி தீய சக்திகளை ஒரு பாட்டில் போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த பாட்டில இருந்து ஒரு சக்தி வாய்ந்த தீய சக்தி தப்பிச்சிடும். இந்த மாதிரி நடக்காம பாதுகாக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் மந்திரவாதி நிக்கோலஸ் கேஜ் வந்து இருப்பாரு. இதுல ஒரு பையனும் இன்க்ளூட் ஆறான். சோ அவனுக்கு நிக்கோலஸ் கேஜ் வந்து ட்ரெய்னிங் கொடுக்கறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த தீ சக்தி மறுபடியும் பிடிக்கிறாங்க அப்படிங்கறதா படத்தோட ஸ்டோரி. படம் ஃபுல்லாவே மேஜிக்கல் சோர்ஸ் அள்ளி தூவி இருப்பாங்க. எத்தனை டைம் வேணா பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபேண்டசி மேஜிக்கல் மூவி, பார்க்காதவங்க கண்டிப்பா பார்க்க. அப்படியே இந்த படம் வந்து 2016 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சில ஏலியன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, வாடியைக்கு வீட்டுக்கு போற மாதிரி மாயஜலம் மூலமா மந்திரம் மூலமா பூமிக்குள்ள வந்துடுறாங்க. பூமிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பூமி சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் இதுல எங்க இடத்துக்கு வரீங்க, உங்க இடத்துக்கு போடா அப்படின்னு சொல்லி பயமா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏலியன்களுக்கும் மனிதர்களுக்கும் சண்டை நடக்குது. கடைசியா என்ன ஆச்சு, யார் வின் பண்ணாங்க, கடைசியா என்னதான் ஆச்சு, அது இல்லாம சில சென்டிமெண்ட், உங்க அப்பா செத்தனா இல்ல எங்க அம்மா செத்தாங்களா அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு தாக்கிருப்பாங்க. அப்படி படத்தை முடிச்சிருவாங்க. இதாங்க இந்த படத்தோட கதை. எத்தனை டைம் எடுத்த கதையை திருப்பி திருப்பி எடுத்து அதே வித்தியாசமா எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா, ஆனா வித்தியாசமா தான் இருக்கும். வேற உலகத்தை கூட்டிட்டு போற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும் இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா. ஆபிரகாம் லிங்கன் வாம்பயர் ஹண்டர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட 16th பிரசிடென்ட் ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இந்த ஒரு லெஜெண்டரி கேரக்டரை வச்சு இந்த மூவி வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, படத்தோட பேரு தான் படத்தோட ஸ்டோரியே. அமெரிக்கா நாட்டுக்குள்ள வாம்பயர்ஸ் நடமாட்டம் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆபிரகாம் லிங்கன் எப்படி அதுக்கு எதிராக போராடி அதை எலிமினேட் பண்றாரு அப்படிங்கிறது படத்தோட கதை. மற்ற ஃபேண்டசி மூவி மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம இந்த படத்துக்குன்னு தனித்துவமான ஒரு ஸ்கிரீன் பிளே இருக்கு. அதனாலே இந்த படத்துக்கு 2012 ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வாம்பயர் மூவி. பார்க்கல அப்படின்னா பாருங்க. பிரின்ஸ் ஆஃப் பிரேசா இந்த படம் வந்து 2010 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் வந்து இந்த கேம் வந்து விளையாடி இருக்கீங்க? எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு மேஜிக்கல் பவர் கொண்ட ஒரு வாளுக்காக, அதாவது ஒரு கத்திக்காக இந்த படத்துல அவங்க அடிச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு சாவாங்க. அதாவது இந்த படத்தோட ஹீரோவான இளவரசர் ஒரு புனிதமான நகரத்தை வந்து அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் எதுக்குதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வாளுக்காக தான், அதாவது இந்த கத்திக்காக தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ இதுல வந்து நிறைய பேர் வந்து துரோகம் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கடைசியா என்னதான் ஆச்சு, கடைசியா எங்கதான் போய் முடிஞ்சிச்சு அப்படின்றதா இந்த படத்தோட ஸ்டோரிங்க. எப்ப அந்த படத்தோட ஹீரோவை பாக்கணுமே, தாவறாரு, பாயிறாரு, சண்டை போறாரு, பயங்கரமா படிக்கிறாரு, குத்துறாரு, வெட்டுறாரு, எப்பா பயங்கரமா பண்றாரு, நம்ம தமிழ் ஹீரோக்கே தப்பு கொடுக்குறாரு. முடிச்சா இந்த படத்தை வந்து பாருங்க, சம ஒரு வேற லெவல ஃபீலா இருக்கும். காட்ஸ் ஆஃப் எஜிப்ட் இந்த படம் வந்து 2014 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து ரெண்டு காட் வந்து இருக்காங்க. ஒரு காட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இத்தாலி மக்களுக்கு வந்து அரசரா இருப்பாரு, அரசரா ஆக போறாரு. இன்னொரு கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் தான் வில்லன். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இத்தாலி மக்களை நீ எல்லாம் ஆளக்கூடாதுரா, நான் தானே ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு கண்ணை பிடிங்கி கபோதி ஆக்கி நாட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து திருப்பி ரிவெஞ்ச் எடுத்து எப்படி அந்த கெட்ட காடை வந்து, அதாவது அந்த வில்லன் காடை வந்து அழிக்க போறாரா இல்லையா, கடைசியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதைங்க. கடைசியில அந்த கெட்ட காடுக்கும் நம்ம நல்ல காடுக்கும், அதாவது ஹீரோக்கும் வில்லனுக்கும் பயமா சண்டை நடக்கும். டே இதெல்லாம் நம்ம வருஷம் வருஷமா நம்ம தமிழ் சினிமால எடுக்கிற கதடா அப்படின்னு சொல்றீங்களா, ஆனா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த படத்துல வர கிராபிக்ஸ் அண்ட் சண்டை காட்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர மாசம் பண்ணிருப்பாங்க.